ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரியும் கிழங்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு, அதில் தேவையான அளவு ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் லைட்டாக எண்ணெய் தண்ணி இருந்திருக்க மாட்டிருக்குது, அதனால லைட்டாக வெடிக்குது. கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கலாம். இங்கே வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பூண்டு, இங்கே வந்து சோம்பு கொஞ்சமாக, பட்டை கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். கிழங்கு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து பூரிக்கு தேவையான மாவு வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, அதில் பட்டையும் சோம்பும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ நல்லா நசுக்கி வச்ச ரெண்டு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு, அதில் நல்லா நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி போட்டாச்சு, அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசிச்சதை எடுத்து போட்டுடலாம். உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசிச்சு வச்ச நல்லா உருளைக்கிழங்கு எடுத்து ஊற்றிக்கிட்டு கலக்கிடலாம். நல்லா கலக்கி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போ எல்லாமே கலக்கி தண்ணியும் ஊற்றியாச்சு. இதில் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துச்சுன்னா குருமா ரெடி, உருளைக்கிழங்கு குருமா. அடுத்து பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் கொதிச்சுட்ருக்கு. இங்கே குட்டியாக ஒரு பூரி வந்து ஃபஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கடைசியாக பார்க்கலாம். நல்லா புஸ்ஸுன்னு ஒரு பூரி. பாருங்க, நல்லா சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் சாப்பிட்ற உட்காந்தாச்சு. பூரி நல்லா வந்திருக்கு.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடது எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் பாய்.